தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைனுடனான போரை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என ரஷ்யா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து உக்ரைனில் முகாமிட்டுள்ள ரஷ்ய படைகளுக்கு ரஷ்ய அதிபர் மாளிகை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மீட்பு பணிகளுக்காக போரை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய படைகளுக்கு அந்நாட்டு அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். உக்ரைனுடனான போரை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என ரஷ்யா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ரஷ்யா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. யுக்ரைனுடனான இந்த போரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ரஷ்யா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10வது நாளாக போர் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது இந்த அறிவிப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், மீட்பு பணிகளுக்காக இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதற்கான உத்தரவை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஏற்கனவே ரஷ்யா இந்த உறுதியை கொடுத்திருந்தது. குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்களை ரஷ்யா வழியாக மீட்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதனுடைய அடிப்படையிலே ரஷ்யா இந்திய மாணவர்களை மீட்பதற்கு உதவி செய்ய தயார் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய மாணவர்களை மீட்க பேருந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. யுக்ரைனினுடைய கிழக்கு எல்லை பகுதி வழியாக கார்கிவ், சுமி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இந்திய மாணவர்களை மீட்க ரஷ்யா முடிவு செய்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ரஷ்ய எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய யுக்ரைனின் கார்கிவ் நகரத்தில் மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையிலே அந்த பகுதியில் தற்காலிகமாக போர் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த வழியாக தற்போது இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக தாய்நாடு திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வருவதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்திய மாணவர்கள் தங்களை ரஷ்யா வழியாக மீட்க வேண்டும் என இந்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையிலே இந்திய அரசாங்கமும் தொடர்ந்து அதற்கு தேவையான அந்த அழுத்தங்களை கொடுத்து வந்தது. இந்த நிலையிலே ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக 10 நாட்களாக போர் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கிழக்கு பகுதியை ஒட்டிய பகுதி என்பது ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் யுக்ரைன் நாட்டில் அந்த போர் நடைபெற்று வரக்கூடிய இடத்தில் ஏராளமான அந்த தமிழக மாணவர்கள் உள்ளிட்ட இந்திய மாணவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தாலும் சிலர் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு அளவிற்கு ரஷ்ய நாட்டினுடைய எல்லையோர பகுதிகளில் அவர்கள் இருப்பதாகவும் நேற்றைய தினம் மாணவிகள் வீடியோ வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் ரஷ்யா இந்தியாவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்தியர்களை மீட்பதற்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யுக்ரைனுடனான போரை தற்காலிகமாக அந்த மீட்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்க ரஷ்யா தற்போது அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த போர் என்பது முழுமையாக நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு இல்லை என்றாலுமே கூட இந்திய மாணவர்கள் மீட்கக்கூடிய அந்த நலனுக்காக, அப்பாவி மாணவர்கள் கொல்லப்படக்கூடாது என்ற காரணத்திற்காகவும், ஏற்கனவே ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு மாணவர் குண்டடி பட்டிருப்பதாக நேற்றைய தினம் தகவல் கிடைத்தது. இது மாதிரியான அசம்பாவிதங்களை தவிர்க்கக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் வெளியேறுவதற்கு தேவையான முழு ஏற்பாடு செய்யப்படும் என்றும், யுக்ரைனில் முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த ரஷ்ய படைகள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த ரஷ்ய நாட்டு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10வது நாளாக போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இரு நாடுகளும் போரை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த கருத்தாக இருந்தது. ஆனால் அந்த கருத்தை இரு நாடுகளுமே ஏற்க மறுத்திருந்தார்கள். ஒரு சுற்று பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெற்று முடிந்த நிலையிலே இந்த 2ம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அதில் யுக்ரைன் பங்கேற்பதற்கு ஆர்வம் காட்டாத நிலையிலே இந்த 2ம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாத நிலைதான் இருந்து வந்தது. அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்ச்சியாக மீட்க முடியாத நிலை இருந்து வந்தது. எனவே தொடர்ந்து குறைந்த எண்ணிக்கையில் தினசரி ஒரு 800 பேர் என்ற அளவிலே தான் அதிகபட்சமாக கூட நம்மால் மீட்கக்கூடிய நிலை இருந்தது. எனவே யுக்ரைன் நாட்டு நேரப்படி காலை 8 மணி முதல் தற்காலிகமாக போர் நிறுத்தம் என்று ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மருத்துவ மாணவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது இந்திய மாணவர்கள் மிக வேகமாக வெளியேற்றுவதற்கும் அவர்கள் விரைந்து தாய்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான அந்த விஷயங்களும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.